உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஜோசியத்திலேயே வந்துருச்சு. பவித்ராவை கல்யாணம் பண்ணதுனாலதான் அரவிந்துக்கு இப்படி ஆச்சுன்னு ஜோசியரே சொல்லிட்டாரே. வாசுகி, அவர் சொன்னது அரவிந்தோட ஜாதகம் மாறி இருக்குன்னு, அத பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. பவித்ராவ கல்யாணம் பண்ணதுனாலதான் அரவிந்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவர் சொல்லவே இல்லையே. ஆமாமா, நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்படின்னா அன்னைக்கே பவித்ராவோட ஜாதகத்தை பார்த்து அவளுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு முன்னாடி நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிருக்கலாமே. அந்த பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. இனிமே அத பார்த்து என்ன ஆக போகுது, விட்டுலாமே. இல்ல சீதம்மா, எப்ப சந்தேகம் வந்துடுச்சோ அதை நிவர்த்தி பண்றதுதான் முறை. இல்லைன்னா எங்க பேத்தி பவித்ரா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எல்லாரும் நினைப்பாங்க. அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. நான் போய் என் பேத்தி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வரேன். என் பேத்தி ஜாதகம். இந்த ஜாதகமும் நாம் பார்த்ததில்லை. பவித்ரா, சீதம்மா உன்னோட ஜாதகத்தை கேட்டாங்க. இந்தங்க. இந்த பொண்ணோட ஜாதகத்தினால அரவிந்த் உயிர் போகல. அந்த பையனுக்கு ஆயுசு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவன் இந்த உலகத்துக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அதான் கிளம்பி போயிட்டான். இதுக்குள்ள அவனோட அடுத்த சந்ததி ஆமா பவித்ரா உண்டா இருக்கா? நல்லதுமா, அந்த பொண்ணுனால அரவிந்துக்கு இப்படி ஆயிருச்சுன்னு யாரும் சொல்லாதீங்க. அப்படி கிடையாது, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். யாரும் யாரையும் குறையா எடுத்துக்க வேண்டாம். நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. நான் கிளம்புறேன். வணக்கம். நல்லது, வரேன். வாங்க. முகத்திலேயே முழிக்க பிடிக்கல ராஜசேகர் எனக்கு. தாமோதரா, டேய் நில்ரா, தாமோதரா.
நல்ல காரியம் பண்ணடா. விளையாட்டு புள்ள விளையாட்டு புள்ளன்னு நினைச்சா கடைசியில அரவிந்தோட வாழ்க்கையிலேயே விளையாடிட்டியாடா. சே வா. பாத்தியா ராஜசேகர், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க அவன், இதெல்லாம் தப்புன்னு தெரியலையா அவனுக்கு? அண்ணன், ஆதி செஞ்சது தப்புதான், அவன் அதை செஞ்சிருக்க கூடாது. ஆனா அவன் வேணும்னே செஞ்ச மாதிரி தெரியலண்ண. எப்படியாவது பவித்ராவுக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் நடக்கணும்னு அவன் விளையாட்ட செஞ்ச காரியம்ண்ண. அவன எல்லாரும் முன்னாடியும் நீங்க அடிச்சிட்டீங்க, அவன் ரொம்ப நொந்து போயிருக்கான. அவனை ஒண்ணு சொல்லாதீங்க. பின்ன என்ன சீதா பண்ண சொல்ற? அந்த ஜாதகத்தை நாம பாத்திருந்தா அரவிந்துக்கு ஏதோ கண்டா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. அந்த பொண்ணோட வாழ்க்கையை நம்ம சீரழிச்சிருக்க மாட்டோம் இல்ல? ஏதாவது பரிகாரம் செஞ்சு சரி பண்ணிருப்போம்ல. என்னங்க அண்ணங்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் கேப்பாரு. தமோதரா, உன் கோபம் எனக்கு புரியுதுரா. ஆதி செஞ்சது தப்புதான், ஆனா சீதா சொல்ற மாதிரி வேணும்னே செய்யல. நீ அவங்கிட்ட பேசு, அவ இனிமே பொறுப்பா நடந்துப்பான். சீதா சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அரவிந்தோட வாழ்க்கை விதின்னு ஆயிப்போச்சு. நாம என்ன பண்ண முடியும்? இப்படி எல்லாம் நடக்கும்னு யாராச்சும் நினைச்சோமா? அரவிந்த் இறந்து போனதுக்கு யாருமே காரணம் இல்ல. சில நேரங்கள்ல விதியோட போட்டி போட முடியாது. இப்படி எல்லாம் நடக்கும்னு கண்டுபிடிக்க கூடாதுன்னு ஆதி மூலமா இப்படி நடந்திருக்கு, அவ்வளவுதான். அப்படித்தான் நாம எடுத்துக்கணும். இருந்தாலும் நாங்களும் சேர்ந்துதான் பவித்ராவோட வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டோம். யார் வாழ்க்கையையும் யாராலையும் கெடுக்க முடியாது தாமோதரா. எல்லாம் விதிப்படித்தான் நடக்கும். இருந்தாலும் நீ ஆதிய அடிச்சிருக்க கூடாது. பாவாம யாருக்கிட்ட போவான்? நீ தானே இருக்க இனிமே. அவனுக்கும் தானடா அரவிந்த இழந்த சோகம் இருக்கும். கோவப்படாத தாமோதரா.